வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நான்வெஜ் எடுக்கலாமா, நான்வெஜ் சாப்பிட்டா நான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு வெயிட் லாஸ் ஃபுட் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ என்ன பண்ணால் ஈஸியாக வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சேனலில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க சாப்பிடலாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன சாப்பிட்றீங்களோ அதை கரெக்டா பேர்ன் பண்ண தெரிஞ்சிருந்தா ஓகே. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 500 கிராம் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதை பேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 கிலோமீட்டர் நடக்கணும். எஸ், ஸோ 2 கிலோமீட்டர் நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, இதுதான் விஷயம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, கேலரி ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அதை எப்படி பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பேர்ன் பண்ணிவிடுங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், நானும் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் அதில் வந்து மட்டன் நான் சேர்த்துக்கிறேன், 1000 கேலரியை வந்து நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நாளைக்கு நான் 1000 கேலரி சாப்பிட்ணும், பட் நான் ஒரு வேலைக்கே 1000 கேலரி சாப்பிட்டுட்டேன், என்ன பண்ணுறது? ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து வார்ம் வாட்டராக எடுத்துக்கணும். ஸோ 2 மணிக்கு நான் லஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னா 3 மணிக்கு வார்ம் வாட்டர், 4 மணிக்கு வார்ம் வாட்டர், ஒரு 200-200 ml வந்து வார்ம் பண்ண வாட்டராக நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு நார்மல் வாட்டரையும் அதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன், எடுக்கக்கூடாது, அப்போ தான் எனக்கு அந்த பேர்னிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதே கண்டிப்பாக நைட்டு வரைக்குமே பசிக்காது. ஸோ பசிக்கல அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ், இல்லை ஒரு ஆரஞ்சு ஜூஸ், இல்லை ஒரு கிரேப் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தான் நான் நைட்டு டின்னராக எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப கம்மியான கேலரி கிடைக்கும். ஸோ எனக்கு நியூட்ரிஷன் நிறைய கிடைக்குது, இதனால் டயர்ட்னஸ் இருக்காது, நல்ல தூக்கம் வரும். அதே சேம் டைம் என்னோடய கேலரியும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் நான் பார்த்துப்பேன். ஓகே, தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் நான் முன்னாடி நாள் சாப்பிட்ட அந்த கேலரியே பேர்ன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பேன், அதாவது மறுநாள். ஸோ இந்த மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கம்மியான கேலரி சாப்பிடுவேன், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன், நிறைய அஃப்ரெஷ் குடிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பண்ண தவறு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் வெறும் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டாலே போதும், ஈஸியாக அந்த கேலரியை நாம் பிரேக் பண்ணிடலாம். அடுத்தது 2 டேஸ்க்கு அப்புறம் 3வது நாள் திரும்பவும் நம்ம நான்வெஜ் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்த 2 டேஸ் வெறும் வெஜ்ஜு மட்டும் எடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் நான்வெஜ். இந்த மாதிரி வீக்லி வந்து நம்ம ஒரு 3 டைம்ஸ் வந்து நான்வெஜ் நல்ல ஃபுல் மீல் சாப்பிடணும். அடுத்த இருக்கிற ஒரு 4 டேஸ் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடணும். இதுதான் கேலரியை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான வழி. இந்த வழியை நான் ஃபாலோ பண்ணி நல்ல வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், 1 வீக்கில் 1.5 kg எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கேற்ற டயட் பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். இதில் நான் என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரி வெஜிடபிள் எடுக்கணும், எனக்கு வெஜிடபிள் எடுத்தால் பசிக்குது, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா. உங்களுக்கான நல்ல சொல்யூஷன் தெரியணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கான டிப்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ கிரேட் டே.